இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுறி விற்பனையின் போது இடம்பெற்ற மோசடி காரணமாக அரசாங்கத்திற்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த மோசடி குறித்து விசாரணை செய்வதற்கென ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆணைக்குழு ஒன்றை அமைத்திருந்ததுடன் அதன் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த மோசடி குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பேப்பர்ஸ்வெல் டெஸ்டரிஸ் நிறுவன தலைவர் அர்ஜுன அலோசியஸ் மற்றும் அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட நிறைவேற்று அதிகாரி கசுன் பலிசேன ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கொழும்பில் உள்ள அவர்களின் இல்லத்துக்கு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இருவரையும் கைது செய்திருந்தனர். இதனையடுத்து தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அர்ஜுன அலோசியஸ் மற்றும் கசுன் பலிசேன ஆகியோர் இன்று மீண்டும் வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இருவரையும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டார். பிணைமுறை விற்பனையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பான தமது 1வது B அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதேவேளை இந்த மோசடி தொடர்பில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்வதற்கு சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.